ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நான் சண்டே சமையலில் வந்து ஒரு கிளிப்பில் ஷார்ட் வீடியோவை ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இதுலேயும் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன் பிரியாணி, இதுதான் சண்டே சமையல். நேற்று அம்மா வீட்டில், அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ப்ரோசான் மாலில் வந்து அவதார் 2 பார்க்குறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் 2:55 ஷோக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் தான் போனோம். ஸோ ப்ரோசான் ரீச் ஆயாச்சு. இன்னும் போய் படம் பார்க்க வேண்டியது தான். படம் பார்க்கும்போது எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா ஜஸ்ட்டு நான் எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்கிறேன். 3D எஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. எப்படி இருக்குது என்ன எதுனால தெரில. சரியான கூட்டமாக இருந்துச்சு, பயங்கர டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. நிறையா பேர் பார்க்க வந்திருக்காங்க போல். ஸோ நாங்கள் போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். ஐநாக்ஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பேர் நீங்கள் இங்கேருந்து ப்ரோசான் மால் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோடது ஸ்க்ரீன் செவன் முன்னாடி எல்லோரும் நின்றுட்டு இருந்தனால என்னால் அங்கே வீடியோ கிளிப் எடுக்க முடியல. ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வீடியோஸும் எடுக்கலை. தேட்டருக்குள்ளே போய் சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. இது வந்து நாங்கள் ஃபிலிம் எல்லாமே பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ராகம் அப்படிங்கிற ஒரு பேக்கரியில் வந்து க்ரீம் பண்ணும் ஒரு காஃபியும் ஒரு டீயும் குடித்தோம். எனக்கு காஃபி, ஹஸ்பண்டுக்கு டீ. க்ரீம் பண் நிச்சயமாலுமே டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் அதை மட்டும் சாப்பிட்டு மாலில் எல்லாம் எதுவும் சாப்பிடல. வீட்டில் திரும்ப நான்வெஜ் இருக்கிறதுனால அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.